தான் உண்டு, தன்னுடைய வாழ்க்கை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தலித் குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய ஒரு சிறுமி மிக கொடூரமாக சிதைக்கப்பட்டு கிணற்றிலே தூக்கி எறியப்பட்டு 10-15 தினங்கள் அந்த சிறுமியினுடைய உடல் தண்ணீரில் ஊறி கிடந்த நிலைமையில், உடலில் துணி ஏதும் இல்லாத நிலைமையில் அந்த குழந்தையினுடைய உடல் மீட்கப்படுகிறது. தன்னுடைய மகளை இழந்த அந்த குடும்பம் அந்த சோகத்தோடு, அந்த துயரத்தோடு நீதிக்கான போராட்டத்தை தனித்து நடத்து விட வேண்டிய நிலைமையில் அவர்கள் விடப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக அரசாங்கமோ, காவல்துறையோ, வருவாய்த்துறையோ அல்லது கண்டித்தவர்களோ அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக நிற்பதில்லை. அது என்ன கஷ்டப்பட்டதோ, அது உசுறு போம்பது என்ன நினைச்சதோ, அம்மா நினைச்சதோ, அப்பா நினைச்சதோ, தண்ணின்னு செத்துதோ, என்னன்னு நினைச்சு செத்துதோ இல்லை. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தீர்ப்பை பெறுவதற்காக சிந்திய வியர்வை, அது செலுத்திய உழைப்பு என்பது வரலாற்றில் அதற்கு இணையான உழைப்பு வேறெதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு மிகப்பெரிய உழைப்பை, அவ்வளவு அர்ப்பணிப்பான உழைப்பை நாங்கள் இந்த வழக்குக்கு பின்னால் செலுத்தியிருக்கிறோம். இந்த வழக்கை முதலில் வழக்கு பதிவு செய்த காவல்துறை, இதனுடைய விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் இந்த குற்றம், இந்த குற்றவாளி தப்பிக்க கூடாது என்கிற உணர்வோடு அவர்கள் இந்த வழக்கை அணுகியிருந்தால் மிக விரைவான முறையிலே நாம் தீர்ப்பை பெற்றிருக்க முடியும். இதற்கு தமிழக அரசோ அல்லது காவல்துறையோ அல்லது நீதித்துறையோ இதற்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம், அதாவது 2024 ஏப்ரல் 12 அரியலூர் மாவட்ட மகிழா நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தின் இரும்புலிக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஒரு தலித் சிறுமியினுடைய கொடூரமான பாலியல் வல்லுறவுக்குள் உள்ளாக்கப்பட்ட அந்த மரண வழக்கில் தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் ஒரு குக்கிராமத்தில் தான் உண்டு, தன்னுடைய வாழ்க்கை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தலித் குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய ஒரு சிறுமி மிக கொடூரமாக சிதைக்கப்பட்டு கிணற்றிலே தூக்கி எறியப்பட்டு 10-15 தினங்கள் அந்த சிறுமியினுடைய உடல் தண்ணீரில் ஊறி கிடந்த நிலைமையில், உடலில் துணி ஏதும் இல்லாத நிலைமையில் அந்த குழந்தையினுடைய உடல் மீட்கப்படுகிறது. இதுதான் மாநில மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு புகைப்படமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு புகைப்படத்தை உரிய அந்த குற்றம், மாநில மக்களையே அதிர்ச்சியடைய வைத்த இந்த குற்றத்தை குறித்து, அந்த குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதை பற்றி யாருமே அக்கறை கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைக்கு நான் இந்த காணொளியில் பேச விரும்புகிற மிக முக்கியமான செய்தி. குற்றங்கள் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் கூட அதுதான். குற்றங்கள் நடைபெறுகிற போது எல்லோருமாக அதற்கு எதிராக பேசுவதும், இந்த குற்றம் நிகழ்ந்ததற்கு எதிராக அல்லது அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஓரிரு தினங்களில் இதைவிட வேறு ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகு மிக இயல்பாக இது போன்ற குற்றங்கள் மறந்து போவதும், அதன் பிறகு நீதியை பெறுவதற்கான போராட்டம் என்பது அந்த குடும்பத்தினுடைய தனித்த பிரச்சனையாக மாற்றப்படுவதையும் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது போன்ற குற்றங்கள் நடைபெறுவதற்கு இதுதான் மிக முக்கியமான காரணம். இந்த குற்றத்தில் பாதிக்கப்பட்ட தன்னுடைய மகளை இழந்த அந்த குடும்பம் அந்த சோகத்தோடு, அந்த துயரத்தோடு நீதிக்கான போராட்டத்தை தனித்து நடத்து விட வேண்டிய நிலைமையில் அவர்கள் விடப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக அரசாங்கமோ, காவல்துறையோ, வருவாய்த்துறையோ அல்லது கண்டித்தவர்களோ அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக நிற்பதில்லை. இந்த வழக்கை பின்தொடர்ந்து பார்ப்பதில்லை. ஆனால் இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுவேன், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நேற்றைய தீர்ப்பை பெறுவதற்காக சிந்திய வியர்வை, அது செலுத்திய உழைப்பு என்பது வரலாற்றில் அதற்கு இணையான உழைப்பு வேறெதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு மிகப்பெரிய உழைப்பை, அவ்வளவு அர்ப்பணிப்பான உழைப்பை நாங்கள் இந்த வழக்குக்கு பின்னால் செலுத்தியிருக்கிறோம். நான் குறிப்பிட்டேன், 2016 டிசம்பர் 29 அந்த குறிப்பிட்ட குழந்தை காணாமல் போகிறது. அந்த வழக்கை பதிவு செய்வதற்கு அந்த குடும்பம் எடுத்துக்கொண்ட முயற்சி,
ஒரு 4 தினங்கள் 5 தினங்கள் அந்த குடும்பம் முயற்சி எடுத்த பிறகுதான் அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 15 தினங்களுக்கு பிறகு அந்த உடல் ஒரு கிணற்றிலிருந்து கண்டெடுக்கப்படுகிறது. அதன் பிறகு அரியலூர் மாவட்ட மாவட்ட மருத்துவமனை முழுவதுமாக தலித் அமைப்புகளால், பெரியாரி அமைப்புகளால், இடதுசாரி அமைப்புகளால், குறிப்பாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை, தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட தலித் இயக்கங்கள், பெரியாரி இயக்கங்கள், இவர்களெல்லாம் அந்த மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறார்கள். குறிப்பிடத்தக்க செய்தி, தைப்பொங்கல் அன்று அந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஜனவரி 14-15, 2017 அந்த போராட்டம் நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 2016 டிசம்பர் 29 காணாமல் போன குழந்தையினுடைய உடல் 2017 ஜனவரியிலே கண்டெடுக்கப்படுகிறது. நான் குறிப்பிட்டதை போல தைப்பொங்கல் அன்றைக்கு கூட அந்த போராட்டம் தொடர்கிறது. அதன் பிறகுதான் அங்கே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 7 ஆண்டு காலம் அரியலூர் மாவட்ட மகிழா நீதிமன்றத்திலும் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்திற்குமாக இந்த வழக்கு மிகப்பெரிய துயரத்துடன் அது தன்னுடைய பயணத்தை தொடர்ந்திருக்கிறது. ஏராளமான திருப்பங்களை இந்த வழக்கு சந்தித்தது. இந்த வழக்கு இவ்வளவு துயரப்பட்டதற்கு காரணம், அதுக்கு இந்த வழக்கை முதலில் வழக்கு பதிவு செய்த காவல்துறை, இதனுடைய விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் இந்த குற்றம், அந்த குற்றவாளி தப்பிக்கக்கூடாது என்கிற உணர்வோடு அவர்கள் இந்த வழக்கை அணுகியிருந்தால் மிக விரைவான முறையிலே நாம் தீர்ப்பை பெற்றிருக்க முடியும். இன்றைக்கு அந்த குற்றவாளிகளில் 7 பேர் மொத்த குற்றவாளிகள் 4 பேரில் 3 பேர் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம், இந்த வழக்கை அந்த மாவட்ட காவல்துறை, அந்த குறிப்பிட்ட சரகத்தினுடைய காவல்துறை கையாண்ட விதம். வழக்கு இப்போது இந்த தீர்ப்பை எதிர்த்து நாம் உயர்நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டிற்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கினுடைய உள்ளார்ந்த விஷயங்களை இப்போது நான் இங்கே பகிர்ந்து கொள்ள முடியாது. எண்ணிலடங்காத தவறுகளை காவல்துறை இந்த வழக்கிலே செய்திருக்கிறது. இது ஏதோ இந்த வழக்கில் மட்டுமல்ல, இது தமிழக காவல்துறையுடைய இயல்பாக இருக்கிறது. இது ஆளுகிற அரசு இதற்கு பொறுப்பேற்க முடியாது. பொதுவாக காவல்துறை, இது அதனுடைய நடவடிக்கை. ஒரு குற்றம் நடந்தவுடன் குற்றவாளிகள் சட்டத்திலிருந்து தப்பிக்கக்கூடாது. இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு முழு ஆதரவாக அரசும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் நிற்க வேண்டும் என்கிற சட்டத்தின் கடப்பாடோடு அவர்கள் நிற்பதில்லை. எனவேதான் ஏராளமான வழக்குகளில் குற்றவாளிகள் மிக சுலபமாக விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த வழக்கில் இன்றைக்கு முதல் குற்றவாளிக்கு ஏறக்குறைய 34 ஆண்டுகள் தண்டனையை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உறுதிப்படுத்தியிருக்கிறது. நான் அந்த நேரத்தில் குறிப்பிடுவேன், இதற்கு தமிழக அரசோ அல்லது காவல்துறையோ அல்லது நீதித்துறையோ இதற்கு சொந்தம் கொண்டாட முடியாது. காரணம், இந்த வழக்கில் அவ்வளவு துயரமான சிரமங்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். 2017 இந்த வழக்கினுடைய பூர்வாங்க விசாரணை முடிந்து கிடைத்திருக்கக்கூடிய ஆவணங்களை பார்த்தபோது, தமிழ்நாட்டுடைய புகழ்பெற்ற வழக்கறிஞர்களிடம் கிடைத்திருக்கிற ஆவணங்களை நாங்கள் குறிப்பிடுகிறோம். அந்த வழக்கறிஞருடைய பெயரையெல்லாம் கூட இந்த நேரத்தில் நாம் குறிப்பிட முடியாது. அந்த வழக்கறிஞர்கள் இந்த ஆவணங்களை பார்த்துவிட்டு இந்த குறிப்பிட்ட வழக்கில் காவல்துறையினுடைய முயற்சி என்பது ஒரு பாராட்டும் விதமாக இல்லை என்பதோடு மட்டுமல்லாமல் போதுமான அளவிற்கு கூட இல்லை என்று வழக்கறிஞர்கள் அதிருப்தியை தெரிவித்தார்கள். அந்த சூழலில்தான் இந்த தன்மையில் காவல்துறையினுடைய இந்த விசாரணை அடிப்படையில் இந்த வழக்கு நடைபெற்றால் குற்றவாளிகளை தண்டிக்க முடியாது என்கிற சூழல் உறுதியாக ஏற்பட்ட பிறகு, அந்த சிறுமி மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன? அந்த குடும்பத்தினுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, என்னுடைய மகள் சிறுமி இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிணற்றிலே வீசெறியப்பட்டிருக்கிறாள், இதுபோன்ற நிலைமை தமிழகத்தில் யாருக்கும் ஏற்படக்கூடாது. இந்த சிறுமியினுடைய, என்னுடைய மகளினுடைய, அல்லதுனுடைய சகோதரியினுடைய, என்னுடைய உறவினருடைய இந்த மரணத்திற்கு மிகச் சரியான நீதி வேண்டும் என்பது மட்டும்தான் அந்த குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டியது யார் பொறுப்பு?
ஆட்சி அதிகாரத்தில் யார் இருந்தாலும் அரசாங்கத்துடைய பொறுப்பு, காவல்துறையினுடைய பொறுப்பு, அந்த மாவட்ட வருவாய்த்துறையினுடைய பொறுப்பு, யாராவது பொறுப்பு இருக்கிறார்களா? அந்த குடும்பம் எப்படி அந்த குழந்தை அனாதையாக கிணற்றில் வீசப்பட்டதோ அப்படித்தான் பாதிக்கப்பட்ட குடும்பம் கையேறு நிலைமையில் வீசப்படுகிறது. நான் இந்த ஒரு குடும்பத்தை மட்டும் குறிப்பிடவில்லை, இப்படி ஏராளமான குடும்பங்களை அன்றாடம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவருடைய கண்ணீரை துடைப்பதும், இவர்களுக்காக வழக்காடு மன்றத்தில் உடன் நிற்பதும், பிணவரையில் பல நாட்கள் காத்து கிடப்பதுமாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய துயரமான பயணமும் நாட்களும் கடந்து கொண்டிருக்கிறார். 2017 இந்த எந்த விதமான தரவுகளும் அற்ற ஒரு மிக மோசமான நிலைமையில் இருந்த அந்த வழக்கை எப்படியாவது இந்த விசாரணை முகமையை மாற்ற வேண்டும் என்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கை தொடர்ந்தோம். ஏறக்குறைய 2 ஆண்டு காலம், இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் வழக்கறிஞர் வைகை அவர்கள், அதேபோல் வழக்கறிஞர் நிர்மலா ராணி அவருடைய உதவியோடு தமிழகத்துடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் ஆகியோரெல்லாம் கூட இந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணை பெற்றுத்தருவதற்காக வழக்காடு மன்றத்தில் அவர்கள் வாதாடினார்கள். நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருந்தோம். காரணம், இந்த வழக்கில் பூர்வாங்கமான செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை. வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டால் முதலிலிருந்து இந்த வழக்கு ஒரு மறு விசாரணை செய்யப்படும், குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக, எதிர்பாராத விதமாக உயர்நீதிமன்றம் எங்களுடைய வழக்கை தள்ளுபடி செய்தது. காவல்துறையினுடைய வாதத்தை ஏற்று, அன்றைய தமிழக அரசு அதிமுக அரசாங்கத்துடைய வாதத்தை ஏற்று இந்த வழக்கை அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மிகுந்த ஏமாற்றத்தோடு நாங்கள் திரும்பினோம். ஆனாலும் கூட இருக்கிற ஆவணங்களை கையில் வைத்து கொண்டு எப்படியாவது இந்த வழக்கை நடத்திவிட வேண்டும் என்கிற முறையில் நாங்கள் முயற்சி எடுத்தோம். எங்களுக்கு அன்றைக்கு இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு, இந்த வழக்கை ஒரு திறமையான வழக்கறிஞர் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான். வழக்கிலே சாரமில்லை, காவல்துறை தயாரிக்க வேண்டிய விவரங்களை அவர்கள் தயாரிக்கவில்லை. போதுமான ஆதாரங்களை, போதுமான சாட்சியங்களை, மிக சாதாரணமாக செய்து முடிக்க வேண்டிய தரவுகளை கூட காவல்துறை வேண்டுமென்றே தவறவிட்ட இந்த பின்னணியில் எங்கள் முன்னால் இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு, SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சிறப்பு வழக்கறிஞர் நியமிப்பதற்கு சட்டத்தின் அடிப்படையில் இடம் இருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று அன்றைய நம்முடைய அரியலூர் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், இந்த நேரத்தில் நான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் மிகுந்த நன்றியோடு நான் குறிப்பிட விரும்புகிற அந்த பெயர், அன்றைக்கு அரியலூர் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா அவர்கள், அவர்களை சந்தித்து இந்த வழக்கில் ஒரு திறமையான வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும், அந்த வழக்கறிஞர் யார் என்கிற கேள்வி முன் வருகிற போது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மூத்த வழக்கறிஞர், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர், திறமையான வழக்கறிஞர் எஸ் அபிராமின் அவர்களை நியமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்தோம். எங்களுடைய வேண்டுகோளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்றார். இந்த வழக்கிலே அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா அவர்களுக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர் உடனடியாக வழக்கறிஞர் அபிராமின் அவர்களை இந்த வழக்கில் சிறப்பு வழக்கறிஞராக நியமித்தார். அப்பாறு நியமிக்கப்பட்ட பிறகு இந்த வழக்கினுடைய அனைத்து ஆவணங்களையும் அபிராமன் படித்துவிட்டு சொன்னார், இந்த வழக்கு காவல்துறை மிக மோசமாக கையாண்டிருக்கிறது, ஆனாலும் கூட நடந்த குற்றத்தை நாம் சகித்து கொள்ள முடியாது, என்னுடைய திறமை முழுவதையும் பயன்படுத்தி நான் இந்த வழக்கை நடத்துவேன் என்கிற உத்தரவாதத்தை அவர் கொடுத்தார். ஏறத்தாழ 2 ஆண்டு காலம், வழக்கு விசாரணை துவங்கியவுடன் முதல் கொரோனா வந்தது, 2வது கொரோனா வந்தது. இந்த இரண்டு ஊரடங்கு காலத்திலும் வழக்கு மன்றங்களெல்லாம் மூடி கிடந்த காரணத்தினால் இந்த வழக்கும் தேங்கி கிடந்தது. இந்த வழக்கு 2 ஊரடங்கு முடிந்த பிறகு வழக்கு விசாரணை, நான் இதெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம் இதெல்லாம் அரசு செய்ய வேண்டிய பணி, இது தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி போன்ற அமைப்புகள் செய்ய வேண்டிய பணி அல்ல, மாநிலத்தில் இருக்கிற சட்டத்துறை, சட்ட அமைச்சர், மாநிலத்தில் இதற்கென்று இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள், இவர்கள் செய்ய வேண்டிய கடப்பாடு. நான் இந்த நேரத்தில் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், விமர்சிக்கிறேன், தமிழக அரசாங்கத்துடைய அரசு வழக்கறிஞர்கள், தமிழக அரசாங்கத்துடைய சட்டத்துறை, அது எந்த அரசாக இருந்தாலும் இது போன்ற வழக்குகளை குறித்து
அவர்கள் கொஞ்சம் கூட கவலைப்படுவதில்லை என்கிற என்னுடைய விமர்சனத்தை, தீண்டாமல் ஒழிப்பினுடைய விமர்சனத்தை நான் மிக அழுத்தமாக பதிவு செய்கிறேன். இந்த வழக்கில் அவர்கள் அப்படிப்பட்ட உதவிகளை செய்யவில்லை. தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் திருமதி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னா அவர்களால் நியமிக்கப்பட்ட அபிராமன் அவர்களும் இந்த நீதிக்கான இந்த பயணத்தை மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்தோம். இந்த இரண்டாவது ஊரடங்கு முடிந்த பிறகு வழக்கு விசாரணை என்பது துரிதமாக நடைபெற்றது. மிக விரைவில் வழக்கு விசாரணை முடியும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் பேரிடியாக மீண்டும் ஒரு இடி விழுந்தது. அந்த நேரத்தில் இந்த வழக்கில், அதாவது கூட்டு சதி என்று சொல்லப்படுகிற 120B என்கிற அந்த பிரிவு அந்த வழக்கிலே சேர்க்கப்படாமல் இருந்தது. இதுவெல்லாம் அவர்கள் செய்த, காவலர்கள் செய்த மிகப்பெரிய தவறு, மன்னிக்க முடியாத தவறு என்று நான் இந்த நேரத்தில் குற்றம் சாட்டுகிறேன். 4 பேர் சேர்ந்து ஒரு குற்றம் செய்தால், இந்த குற்றம் செய்வதற்காக அவர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள் என்பதுதான் இந்த வழக்கினுடைய மிக உயிர்நாடியான பிரச்சனை. ஆனால் இந்த 120B கூட அந்த வழக்கிலே சேர்க்கப்படவில்லை. இது எங்களுடைய வழக்கறிஞர் இந்த வழக்கு ஆவணங்களை படித்த பிறகு அரியலூர் மகிளா நீதிமன்றத்தில் இந்த 120B அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார். நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது. ஒரு சிறிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் இந்த 120B பதிவு செய்யப்பட்டதுக்கு எதிராக குற்றவாளிகள் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் சென்று வழக்கு விசாரணைக்கு தடையை பெற்றார்கள். 2 ஆண்டு காலம் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கிடப்பில் போடப்பட்டது. இந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த தடையை உடைப்பதற்காக மிகப்பெரிய முயற்சிகள் எல்லாம் நாங்கள் மேற்கொண்டோம். தடையை உடைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பா? தடையை உடைக்க வேண்டியது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய பொறுப்பா? இல்லை, அது தமிழக அரசாங்கத்துடைய பொறுப்பு, சட்டத்துறையினுடைய பொறுப்பு. ஆனால் இந்த கடமையெல்லாம் அவர்கள் அக்கறையோடு மேற்கொள்ளவில்லை என்பதுதான் நாம் பார்க்கிறோம். பிறகு இந்த வழக்கிலே அந்த தடை உடைக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த ஆண்டு ஏறக்குறைய ஜனவரி மாதத்தில் இந்த வழக்கு விசாரணை துவங்கியது. மீண்டும் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து அவர்கள் உயர்நீதிமன்றத்தை தடை பெறுவதற்கு முன்னால் இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்ற முறையில் மிக விரைவாக இந்த வழக்கை நாம் மேற்கொண்டோம். அந்த மாவட்டத்தினுடைய மகிழா நீதிமன்றமும் கூட இந்த வழக்கு விசாரணைக்கு முன்னுரிமை கொடுத்து வழக்கை நடத்தியது. அந்த வழக்கில்தான் நேற்றைய தினம் ஒரு தீர்ப்பை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பில் குற்றவாளி, முதல் குற்றவாளி மணிகண்டன் 34 ஆண்டுகள் சிறை என்கிற முறையில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு தான். இந்த தீர்ப்புக்காக நான் இங்கே குறிப்பிட விரும்புவது, தீர்ப்பு சிறப்பான தீர்ப்பாக இருந்தாலும் கூட இந்த தீர்ப்பை பெறுவதற்காக செய்யப்பட்ட உழைப்பு என்பது ஒரு சாதாரணமான உழைப்பு அல்ல. இந்த உழைப்பை செலுத்துகிறோம் என்பதை கூட இந்த நேரத்தில் நான் பெருமையோடு குறிப்பிடவில்லை. என்னுடைய கவலை எல்லாம், இது போன்ற வாய்ப்புகள் எத்தனை குடும்பங்களுக்கு கிடைக்கும், எத்தனை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இது போன்ற அமைப்புகளுடைய தொடர்புகள் இருக்கும், எத்தனை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தீண்டாமை ஒழிப்புடைய உதவி கிடைக்கும், வழக்கறிஞர் அபிராமன் போன்ற வழக்கறிஞர்கள் எத்தனை வழக்குகளிலே கிடைப்பார்கள், இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னா போன்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எத்தனை வழக்குகளை கிடைப்பார்கள், அதே நேரத்தில் அந்த நேரத்தில் ரத்னா அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த நேரத்தில் அந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளராக இருந்த, இந்த நேரத்தில் நான் பெருமையோடு செல்ல விரும்புகிற அந்த காவல்துறை அதிகாரி சீனிவாசன் IPS அவர்கள், அவரும் கூட இந்த வழக்கில், இந்த வழக்கினுடைய சாரம் முழுவதையும் படித்து கொண்டு மிகச்சிறந்த ஒரு அதிகாரி இந்த வழக்கிலே அவர் முறையாக விசாரிக்கவில்லை. ஆனால் அவருக்கு பின்னால் வந்த அந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் அவர்கள் இந்த வழக்கில் மிகுந்த அக்கறை செலுத்தினார். அபிராமன் அவர்கள் இந்த வழக்கில் சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்படுவதற்கு அவரும் கூட இந்த நேரத்தில் பங்களிப்பை செலுத்தினார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கு இன்றைக்கு சொல்கிற செய்தி என்ன? அருள் கூர்ந்து நான் கேட்டுக்கொள்வது மாநில அரசாங்கத்தை, மாநில சட்டத்துறையை, மாநில காவல்துறையை நான் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இன்றைக்கு இது போன்ற வன்கொடுமைகள் அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு மாநிலமாக ஏன் தமிழகம் இருக்க வேண்டும்? மிகச்சிறந்த சமூக நீதிக்கு பெயர் பெற்ற ஒரு மாநிலம் தமிழகம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், இந்தியாவினுடைய நிலப்பரப்பு வடக்கே விசாலமாக இருக்கிறது, ஆனால் பகுத்தறிவில் குறுகி இருக்கிறது. இந்தியாவுடைய நிலப்பரப்பு தென்பகுதியிலே குறுகி இருக்கிறது, ஆனால் பகுத்தறிவு தமிழகம், கேரளா போன்ற பகுதிகளில் நிலப்பரப்பில் குறுகி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பகுத்தறிவு விசாலமாக இருக்கிறது என்று அம்பேத்கர் அன்றைக்கே இந்த மாநிலத்தை குறித்து அவ்வளவு பெருமைப்பட பேசினார். எவ்வளவு பெரிய உழைப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நாம் பார்க்கிறோம். 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால்
நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் சாதி ஒழிப்பு கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஐயன் திருவள்ளுவர் இங்கே பேசினார். சாதி சமய சறுக்கினை விட்டேன் சர்வேசா என்று நம்முடைய வடலூர் வள்ளலார் அவர்கள் பேசுகிறார்கள். இவர்களெல்லாம் ஆன்மீகத்தின் வழியில் சாதி ஒழிப்புக்கான சமூக நீதிக்கான போராட்டங்களை மேற்கொண்டவர்கள். இந்த மண்ணில் இடதுசாரிகள் சாதி ஒழிப்பிற்காக சமூக சீர்திருத்தத்திற்காக செய்திருக்கூடிய பணிகள் சொல்லி மாளாது. சாணிப்பால் சவுக்கடி கொடுமைக்கு எதிராக, சாதி கொடுமைக்கு எதிராக சீனிவாசராவ் போன்றவர்கள், பி எஸ் தனுஷ்கோடி போன்றவர்கள் எத்தனை பெரிய உழைப்பை செலவழித்திருக்கிறார்கள். நாம் நன்றியோடு பெருமையோடு பார்க்க வேண்டிய ஜீவானந்தம் போன்றவர்கள், ராமமூர்த்தி போன்றவர்கள், தந்தை பெரியார் போன்றவர்களெல்லாம் ஒரு பண்படுத்திய ஒரு மண்ணில் இவ்வளவு கொடூரமாக இந்த வன்கொடுமைகள் நடைபெறுவதற்கு யார் காரணம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு துறைகள் இந்த வழக்குகளை முன்னுரிமை கொடுத்து நடத்துவதில்லை. குற்றம் நடைபெறுகிற போது ஒரு தீயணைப்பு நிலையத்தை போல், ஒரு தீ ஒரு இடத்துல தீப்பற்றி விட்டால் தீயை அணைப்பதற்கு அங்கே ஒரு தீயணைப்பு எந்திரம் ஒரு வாகனம் செல்வதைப் போல அரசாங்கத்துடைய கடமை முடிந்துள்ளது. அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த வழக்கை கவனிப்பது, ஒரு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற ஒரு ஊர் மிக சாதாரணமான ஒரு அமைப்பு இந்த வழக்கை தனக்கு இருக்கக்கூடிய ஏராளமான நிதி சிரமங்களுக்கு மத்தியில், எங்களை பொறுத்தவரை மிக சாதாரணமாக எளிய மக்களை கொண்ட ஒரு அமைப்பு, மிக சாதாரணமான தோழர்களை கொண்ட ஒரு அமைப்பு, ஒரு இடதுசாரி இயக்கமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அமைப்பாக அதனுடைய ஆதரவோடு செயல்படுகிற ஒரு அமைப்பு, ஒரு மிகப்பெரிய நிதி ஆதாரமோ ஒரு மிகப்பெரிய செல்வாக்கோ இல்லாத ஒரு அமைப்பு தனக்கு இருக்கக்கூடிய மிக சிறிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இந்த வழக்கை 7 ஆண்டு காலம் பின்தொடர்ந்து குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று சொன்னால், எல்லா விதமான அதிகாரங்களும் வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துடைய சட்டத்துறை, மாநில அரசாங்கத்துடைய அரசு வழக்கறிஞர்கள், டிஜிபி முதல் கிராமம் வரை இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான இந்த காவல்துறையுடைய மிக சாதாரண அதிகாரமாக உங்கள் கையில் இருக்கிறது. எவ்வளோ பெரிய அதிகாரம் உங்கள் கையில் குமிந்து கிடக்கிறது. இந்த அதிகாரங்களெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் இந்த வழக்குக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் அதன் மூலமாக இந்த குற்றங்களை தவிர்க்க முடியும், குற்றவாளிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்த முடியும். அத்தகைய முறையிலே மாநில அரசு செயல்பட வேண்டும். இன்றைக்கு இது போன்ற வழக்குகள் இப்போதும் கூட இந்த வழக்கினுடைய ஒரு பகுதியாக 34 ஆண்டு காலம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த தண்டனையை ஏக காலத்திலே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த காரணத்தினால் இந்த வழக்கில் அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை இருக்கிறது. அதே போல் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஏற்கனவே எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் நிவாரணத்தை பெற்றிருக்கிறார்கள், அரசு வேலையை பெற்றிருக்கிறார்கள் என்றாலும் கூட இந்த வழக்கின் ஒரு பகுதியாக போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க காரணத்தினால் அந்த குடும்பத்திற்கு உடனடியாக 5 லட்சம் ரூபாயை நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றும் கூட அரியலூர் மாவட்ட மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் தமிழக மக்களுக்கு, தமிழ்நாடு அரசிற்கு, சட்டத்துறைக்கு, மாநில அரசாங்கத்துடைய பல்வேறு குறிப்பாக வருவாய்த்துறைக்கு நாம் வைக்கிற வேண்டுகோள், இந்த வழக்குகளை நீங்கள் அக்கறையுடன் அணுக வேண்டும். இந்த வழக்கிலே இன்றைக்கு ஒரு சிறப்பான தீர்ப்பை பெற்றிருப்பதை ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு, ஒரு அதிகப்படியான ஒரு விசாரணை அதிகாரியால் மிகச்சிறப்பாக ஒரு கட்டமைக்கப்படாத ஒரு வழக்கே கூட இவ்வளவு சிறப்பாக நடத்த முடியும் என்று சொன்னால், மிகச்சிறந்த வழக்குகள் தோல்வியடைவதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு மாநில அரசு இது போன்ற குற்றங்கள் நடைபெற்றவுடன் குற்றவாளிகள் சட்டத்திலிருந்து தப்பிக்கக்கூடாது என்கிற முறையில் செயல்பட வேண்டும் என்பதுதான் அரியலூர் மாவட்ட மகிழா நீதிமன்றம் தமிழகத்திற்கு, தமிழக காவல்துறைக்கு, தமிழக வருவாய்த்துறைக்கு, தமிழக சட்டத்துறைக்கு தெரிவிக்கிற மிக முக்கியமான பாடம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.